ஜெயப்பிரகாஷ் நேற்று வந்து பார்த்தோம், நம்ம வந்து உப நட்சத்திராதிபதி உபோப நட்சத்திராதிபதி இதை பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். ஸோ நேற்று எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கிரக தொடர்புகள் பாவ தொடர்புகள் இதை வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நேற்று கொஞ்சம் புரிஞ்ச மாரி இருந்தது. எண்ட் ஆஃப் தி டே வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எதுவுமே புரியல. ஸோ இது எப்படி வந்தது, அரைவ் பண்ணது வந்து மோஸ்ட்லி இங்கே எல்லாருக்குமே வந்து அந்த டவுட் தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் திரும்ப ஒரு ஒரு ஸ்மாலாக கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது இந்த கிரக தொடர்புகள் பாவ தொடர்புகள் அப்படிங்கிற விஷயம் எப்படி அரைவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கா சார். இப்போது உதாரணத்துக்கு இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்துக்குமே, நம்பர் வந்து 23179 சார். அதாவது இந்த ஒரு ஜாதகத்தை கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் மற்ற ஜாதகத்தெலாம் ஒரு 10-10 நிமிஷம் அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா, பாருங்கள் இந்த ஜாதகத்தில் சூரியனை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் சார். ஃபஸ்ட்டு சூரியனுக்கு எப்படி நம்ம அதை போடுறோம் அப்படின்ட்டு. சூரியன்ற பிளானெட்டு எந்த நட்சத்திரம் எந்த உப நட்சத்திரம் சார்? சூரியன் செவ்வாயோட சாரத்தில் ராகுவோட உபநட்சத்திரத்தில் இருக்குது. ஓகே சார், செவ்வாயோட சாரத்தில் ராகுவோட உபநட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ சூரியன் அப்படின்ற கிரகத்தை இங்கே பார்க்கும்போது ரெண்டாவது வீட்டில் இருக்குது சார். எங்கேயாவது இருக்கா சார்? ரெண்டாவது வீட்டில் இருக்குது. ஆ, செவ்வாய் எங்கே சார் இருக்குது? 4-10 இங்கே ஒரு கோடு போட்டுருங்க சார். ஓகே சார், அதுக்கப்புறம் ராகு எங்கே இருக்குது சார்? 4 எங்கேயுமே இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இந்த இடத்துலையும் இல்லை. ஜாதக கட்டத்தில் அது 4வது வீட்டில் இருக்குது. ஜாதக கட்டத்தில் அது 4வது வீட்டில் இருக்கிறதால நாம் 4 போடுறோம் சார். இப்போது இது நட்சத்திரம், இது உபநட்சத்திரம். நட்சத்திரம் காட்டியதை உபநட்சத்திரம் தடுக்குதா? நல்லா கவனமாக புரிஞ்சுக்கணும் சார். நட்சத்திரம் சம்பவம், உபநட்சத்திரம் சாதக பாதகன்றதால் நட்சத்திரம் காட்டியதை உபநட்சத்திரம் தடுக்குதா அப்படின்னு பார்க்குறேன் சார். நட்சத்திரம் காட்டின 4-10 உபநட்சத்திரம் தடுக்கலை, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 4-10 போட்டுறோம் சார். ஏற்கனவே இங்கே இருக்கிற 4 அப்படியே இருக்கு, ஏன்னா அது இது ரெட்டப்படை இது ரெட்டப்படைங்கிறதால நம்ம அப்படியே போட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த 4-10 என்பது இந்த ரெண்டாவது வீட்டுக்கு சாதகமாக பாதகமாக? சாதகம். ரெண்டாவது வீட்டையும் கொண்டாந்து போட்டுக்கிறோம். இதுதான் சார் ஆக்சுவலா. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்னொரு பிளானட் எதனா வேறு பிளானட் சொல்லுங்களேன். குரு, குரு பார்க்குறீங்க. குரு வந்து எந்த நட்சத்திரம் எந்த உப நட்சத்திரம் சார்? கேதுவோட நட்சத்திரம், சுக்கிரனுடைய உப நட்சத்திரம். இந்த குரு வந்து ஜாதகத்தில் எந்த பாவத்துக்கும் உப நட்சத்திரமாக வரலை, எந்த பாவத்துக்கும் உப உப நட்சத்திரமாக வரலை. எந்த வீட்டுக்கு நட்சத்திரமாக இருக்குன்னா 3, 7, 11 அது இங்கே போடுங்க சார். அது கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்குது. கேது வந்து எந்த பாவத்துக்கும் உப நட்சத்திரமாக வரலை, எந்த பாவத்துக்கு உப உப நட்சத்திரமாக இருக்குன்னா 1வது வீட்டுக்கு உப உப நட்சத்திரமாக இருக்குது. அப்போ 1 போடுங்க. அதுக்கப்புறம் சுக்கிரன், சுக்கிரன் எங்கே இருக்கு எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 6 வேற எங்கேயாவது இருக்கா சார்? 6 தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நட்சத்திரம் 1வது வீட்டை காமிக்குது, உபநட்சத்திரம் 6வது வீட்டை காமிக்குது. நட்சத்திரம் காட்டிய வீட்டை உபநட்சத்திரம் தடுக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. இந்த 1வது வீட்டை கெடுக்கிற வீடு எது சார்? 4, 8, 12 இந்த 3 பாவம் இருக்கு இல்லையா, இந்த 3 பாவத்தில் ஏதாவது இருக்கா இங்கே? இல்லை. அப்போ நட்சத்திரம் காட்டியதை உபநட்சத்திரம் தடுக்கவில்லை. அதாவது இந்த ஃபேன் போட்டுடுறீங்க சார், எப்போ ஆஃப் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த ஃபேன் நிற்கும் சார். அது வரைக்கும் அந்த ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும்.
அதேமாரி நட்சத்திரம் காட்டியதை உபநட்சத்திரம் தடுத்தாதான் நட்சத்திரம் வேலை செய்யாது. சரி, நட்சத்திரம் காட்டியதை உபநட்சத்திரம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்லாம் பண்ணலை, ஆனால் அதே நேரத்தில் தடுக்கவில்லை. தடுக்கவில்லை அப்படின்னா அது வேலை செய்யும் அந்த பாவம். அப்போ இங்கே ஒன்றாவது பாவம் வேலை செய்யுது. இந்த ஒன்றாவது பாவம் இங்கே இருக்கிற பாவத்துக்கு சாதகமா பாதகமா? சாதகம்தான். அப்போ இதை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க, 3, 7, 11 போட்டுக்க வேண்டியதுதான். அதாவது இந்த பாவத்தை கெடுக்கவில்லை அப்படிங்கிறதால அதை போடுறோம், ஓகேங்களா? ஆனால் ரொம்ப டெப்த்தாக நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த உபநட்சத்திரம் 6 காமிக்கத்தால் இந்த 1வது வீடு கொஞ்சம் கம்மியாக தான் வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கணும் சார். வீரியமாக வேலை செய்யாது. இங்கெல்லாம் வீரியமாக வேலை செய்யணும் எடுத்துக்கும். இங்கே வந்து இந்த வீட்டுக்கு இது சப்போர்ட் கொஞ்சம் கம்மி தான்றதால கொஞ்சம் வீரியம் குறைந்து தான் வேலை செய்யும். இருந்தாலும் இந்த 3, 7, 11 இந்த 1வது வீடு வேலை செய்கிறதால 3, 7, 11 அப்படியே வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கிறோம் சார், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன பிளான் சொல்கிறீங்களா சார்? புதன், புதன் பாருங்க, செவ்வாயோட சாரத்தில் சனியோட சப்நாடில் இருக்குது. இந்த புதன் வந்து இந்த ஜாதகத்தில் 3-9 சப்லாடு. செவ்வாயோடைய சாரத்தில் செவ்வாய் எங்கே இருக்குது? 4, 10 இங்கே ஒரு கோடு போட்டிருங்க சார், எல்லா இடத்துலையும் 4, 10. சனி சார் 1, 5, 7, 11 சார். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சப்தம பாவம். இந்த மாதிரி பாவம் பார்க்கும்போது நம்ம கவனமாக சப்தம பாவம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனிக்கணும் சார். இப்போ 4, 10 சப்தம பாவம். 4, 10 கெடுக்கக்கூடிய வீடு எது சார்? 3, 9. 3, 9 இங்கே இருக்கா? இங்கே இல்லை. அப்போ 4, 10 வேலை செய்யுதுன்னு அர்த்தம், ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க சார். ஒரு பாவத்தை தடுத்தால் தான் அது வேலை செய்யாது, தடுக்கலாம் வேலை செய்யும். இங்கே 4, 10 இது சப்போர்ட்டிவ் பாவம் இல்லை. ஏன்னா இது ரெட்டப்பட பாவம், இது ஒத்தப்பட பாவம். இருந்தாலும் அதை தடுக்கக்கூடிய அமைப்பு இல்லைங்கிறதால இந்த 4, 10 வேலை செஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பாவம் வேலை செய்யுமான்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. அப்படி கேட்கும்போது இது ஒரு சப்தம பாவம், இது ஒரு சப்தம பாவம். இப்போ இந்த 1, 7 தடுக்கக்கூடிய பாவம் ஏதாவது இருக்கா? 1, 7 தடுக்கக்கூடிய பாவம் எது சார்? 6, 12 இங்கே இல்லை. அப்போ 1, 7 கொண்டாந்து போட்டிருங்க. 5, 11 கெடுக்கக்கூடிய பாவம் எது சார்? 4, 10 இங்கே இருக்கா? அப்போ 5, 11 வேலை செய்யாது. உங்களுக்கு ரொம்ப புரியணும்னா இந்த மாதிரியும் புரிஞ்சுக்கலாம். நட்சத்திரம் சம்பவத்தின் முதல் பகுதி, உபநட்சத்திரம் சம்பவத்தின் 2வது பகுதி அப்படின்னு புரிக்கும் போது இந்த புதன் தசை, புதன் புத்தி இதெல்லாம் வரும்போது முதல் பகுதியில் நிறைய சம்பாதிப்பார், 2வது பகுதி சந்தோஷமாக இருப்பார். ஆ சொல்லுங்க சார். ஆமாம் சார், ஆமாம் சார், அது எடுத்துக்கூடாது சார். இங்கே வெறும் ஒத்தப்படையாக இருந்தால் இது டெவலப் ஆகும் சார். ஆமாம் சார், அதாவது இந்த ஏரியா வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் இதோட கம்பேர் பண்ணணும் சார். இங்கே ஒத்தையை ரெட்டையும் மிஸ் பண்ணி வந்தாவே இங்கே இருக்குது அங்கே வராது. வெறும் ஒத்தப்பட பாவம் மட்டும் வந்து இங்கே ஒத்தப்பட பாவம் அப்படியே டெவலப் ஆகும் சார். ஏன்னா இந்த வீடுகளுக்கு இது நடுநிலையான பாவங்கிறதால இது வீரியமாக வேலை செய்யாது, ஓகேங்களா? 3, 9. ஆமாம் மேடம், ஆ அவ்வளோதான். அதாவது 3, 9 இங்கே இருக்கலாம். இந்த பக்கம் நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உபநட்சத்திரம் தடுக்குதான்னு பார்க்கும்போது நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். இல்லை இல்லை, அதாவது இங்கே 1 தான் வருது சார். இங்கே 1வது வீட்டை கெடுக்கக்கூடிய பாவம் 4, 8, 12 அது இங்கே இல்லைங்கிறதால 1 கொண்டாந்து போட்டுட்டோம். 6வது வீட்டை கெடுக்கக்கூடிய பாவம் 1, 5, 9 1 இருக்கிறதால 6 இங்கே டெவலப் ஆகலை. அப்போ இந்த 1வது வீடு இதுக்கு சாதகமாக இருக்கிறதால இந்த பாவம் அப்படியே டெவலப் ஆச்சு. ஆமாம் சார், அந்த மாதிரி சார். ஓகே சார், ஆ சொல்லுங்க சார். இல்லை இல்லை, எனக்கு ஒரு சின்ன குழப்பம். இப்போ முதல் குரு இது போடும்போது இந்த 1 வர்றது நமக்கு தெளிவாக தெரியுது. 1 வர்றது தெளிவாக தெரியுது. அதோட இந்த இது தடுக்காததுனால 3, 7, 11 நம்ம அது போட்டுறோம் கூடவே. அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது 4, 10 வருது. அதுக்கு சமசப்தத்துக்கு தடுக்கக்கூடியது 3, 9 அங்கே இருக்குது. அதனால் இதை கட்டாயிடுமா எப்படி வருங்கிறக்காக தான் கேட்டேன் சார். அது அது கவனிக்கிறீங்களா? இருந்தது அதுதான் நம்மளை குழப்பமாக இருக்கு இல்லையா விஷயங்கள்?
அதாவது இது என்னன்னா இந்த நம்ம சாஃப்ட்வேர்லயே அதெல்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணிடுது. ஏன் அப்படின்னா நம்ம மேனுவலாக போடும்போது நம்ம அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம சிந்திக்க முடியாதுங்கிறதால இந்த சாஃப்ட்வேர்ல எல்லாம் வந்துடுது. ஓகேங்களா? அதாவது எப்படி அப்படின்னா நட்சத்திரம் உபநட்சத்திரம், அதாவது இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டு சார். இது ரொம்ப டெப்த்தாக அனலைஸ் பண்ணணும்னு பார்க்கும்போது முதல் பகுதி ரெண்டாவது பகுதின்னு எடுத்துக்கலாம். நட்சத்திரம் காட்டிய முதல் பகுதி ஒன்று, இந்த ஒன்றாவது வீட்டை கெடுக்கிற பாவம் 4, 8, 12. அதில் 8, 12ங்கிறது ஒன்றாவது வீட்டை 100% கெடுக்கும், 4ங்கிறது 70% தான் கெடுக்கும். ஓகேங்களா? இந்த 4, 8, 12 இல்லைங்கிறதால இந்த ஒன்றாவது பாவம் வேலை செய்யுது. ஆறாவது பாவம் கொஞ்சம் வீக் ஆகிடுது. ஏன்னா இந்த பாவத்துக்கு இது எட்டாவது பாவங்கிறதால, அதாவது ஒரு ஒற்றைப்படையும் ரெட்டப்படையும் மிஸ் ஆனாவே அதில் ஒன்று ஸ்ட்ராங்காக வேலை செய்யும், இன்னொன்று வீக்காக வேலை செய்யும் சார். எந்த பாவமாக இருந்தாலும் சரி, ஒரு ஒத்தப்படையும் ரெட்டப்படையும் எப்பவுமே ஒன்றுக்கு ஒன்று பிரச்சனை தான் வரும். உதாரணத்துக்கு ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி, இங்கே எவ்வளோ காலம் ஆனாலும் ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்றா சேரவே சேராது. என்னங்க சார், ரெண்டு பேருக்கு வெவ்வேறு, பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்றா சேராது அதே மாதிரி. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றைப்படை பாவம் ரெட்டைப்படை பாவம் போது எதனா ஒன்று தான் வீரியமாக வேலை செய்யும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த ஒன்றாவது வீடு வலிமையா, ஒன்றாவது வீட்டுக்கு எடுக்கிற வீடு 4, 8, 12, ஆறாவது வீட்டுக்கு எடுக்கிற வீடு எது சார், 1, 5, 9. அதனால் என்ன ஆகுதுன்னா, ஆறாவது வீட்டை விட ஒன்றாவது வீடு தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் ரொம்ப கரெக்டாக பலன் சொல்லணும்னா எப்படி எடுத்துக்கணும்னா, குரு தசையில் முதல் பகுதியில் ஜாதகருக்கு ஒன்றாவது பாவம் வேலை செய்யும், கடைசி பகுதியில் ஆறாவது பாவம் வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த முதல் பகுதிக்கும் கடைசி பகுதிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னா, 80% வரைக்கும் ஒன்றாவது பாவம் வேலை செய்யும். 80% வரைக்கும், கடைசி 20%ல் ஆறாவது பாவம் வேலை செய்யும். ஆறு கட்டாயிடும், ஆறாவது பாவம் 20%, 10% வேலை செய்யும் சார். கடைசி பகுதியில் வேலை செய்யும். அதாவது இது முதல் பகுதி இது கடைசி பகுதின்னு சொல்கிறோம்ல சார், அப்போ இந்த பாவத்தை விட இது ஸ்ட்ராங்காக இருக்கதால, இது ஸ்ட்ராங்காக இருக்கதால இது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், கடைசியாக தான் கட் ஆகும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு இங்கே இப்படி இருக்குன்னு வச்சு, 7 இருக்குன்னு வச்சுங்களேன், 7 இருந்த உடனே என்ன ஆகுனா, 7வது வீட்டுக்கு 12வது வீடுங்கிறதால 7வது பாவம் ஆரம்பித்த உடனே கட் ஆகிடும். அப்போ 6 தான் இங்கே போடணும். இங்கே 8 இருக்குன்னு வச்சுக்கங்களேன், 7 தான் வேலை செய்யும், 8 வீரியமாக வேலை செய்யாது. ஆனால் 8 வேலை செய்யும். எப்போ வேலை செய்யணும்னா, இந்த குரு தசையில் கடைசி 2 வருஷம் 3 வருஷம் இருக்கு இல்லையா, அப்போ இந்த 8வது பாவம் வேலை செய்யும். ஏன்னா இது முதல் பகுதி ரெண்டாவது பகுதின்னு சொல்கிறேன் இல்லையா. அப்போ குரு தசை 16 வருஷத்தில் அந்த ஒரு பகுதி தான் சார். கொஞ்சம் அப்படி லைனில் இருங்க சார். அப்போது இங்கே நட்சத்திரம் அப்படிங்கிறது சம்பவத்தின் முதல் பகுதி சார், உபநட்சத்திரம் சம்பவத்தின் ரெண்டாவது பகுதி. ஆக்சுவலாக மெத்தடுங்கிறது அதான், நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக இதை கட் பண்ணுது இது வீரியமாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஆரம்பத்தில் ரொம்ப தேரிட்டிகளாக போனால் உங்களுக்கு புரியாது, அதனால் எது அதிகமாக வேலை செய்யுது அதை டாமினேட் பண்ணுறோம். எப்பயும் மெஜாரிட்டிக்கு தான் வேல்யூ. ஆ, முதலில் நட்சத்திரம் வேலை செய்யும் சார், ரெண்டாவது உபநட்சத்திரம் வேலை செய்யும். இது எங்கே எழுதியிருக்குன்னா, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. நட்சத்திரம் காட்டியதை உபநட்சத்திரத்துக்கு, நட்சத்திரம் காட்டிய வீட்டுக்கு 12வது வீட்டை உபநட்சத்திரம் காமிச்சா உடனடியாக துண்டிக்கப்படும் சார். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 7 இங்கே 6னா இது ஆரம்பித்த உடனே துண்டிக்கப்படும். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஆ சார், நட்சத்திரம் நட்சத்திரம் 8 உபநட்சத்திரம் 7 ஒரு கிரகம் காமிக்குதுன்னா, நட்சத்திரம் சம்பவத்தை காட்டுங்கிறதால ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். நேராக போய் லாரி மேலே மோதுறாரு, தூக்கி விசிறி அடிக்குது, ஒரு ஆற்றுல தண்ணி ஓடிட்டுருக்க தண்ணியில் போய் விழுறாரு. விழுந்துட்டு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் இதுவாக இருக்கு, அப்புறம் எழுந்து வந்து வண்டியை கொண்டு போய் சர்வீஸ் கொடுத்து மறுநாள் வேலைக்கு போயிடுறாரு. ஆக்சிடெண்ட் ஆச்சா இல்லையா? ஆச்சு, சம்பவம் நடந்துச்சு இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுது, சம்பவத்தை துண்டிக்கப்படுது. சம்பவம் நடக்குது, ஆனால் என்னென்னா இவர் வேலைக்கு போயிடுறார். ஓகேலா? யார் யாருக்குலாம் நட்சத்திரம் 8 காமிச்சு உபநட்சத்திரம் 7 காமிக்குதோ அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகும், பிரச்சனை வரும். ஆனால் அது உடனடியாக துண்டிக்கப்படும், அவமானங்கள் வரும், உடனடியாக துண்டிக்கப்படும். உதாரணத்துக்கு நட்சத்திரம் 8 காமிக்குது உபநட்சத்திரம் 7 காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க சார். ஒரு வீட்டுக்கு நம்ம போவோம், ஒரு வீட்டுக்கு போகும்போது
அந்த வீட்டு ஓனர் என்ன பண்ணுவார்னா, சார் கொஞ்சம் இருங்க சார், நம்மளை உட்கார வச்சுட்டு அவர் பாத்ரூம் போவார். போட்டு கொண்டாரும் கழிச்சு வந்து பாத்ரூம் போயிட்டு வந்தோடனே, சார் இங்கே ஒரு மோதிரம் வச்சுன்னே பார்த்தீங்களா சார்னுவார். ஐயா இங்கே தான், இல்லை இல்லை பாக்கெட்டில் வச்சுருப்பீங்க, கொண்டாந்து வச்சுருங்க சார் டேபிள்னுவார். ஆமாம் என்னங்க சொல்லுங்க, இப்போ தாங்க நான் வந்தேன், நான் நீங்கள் மோதிரமே வைக்கலையா சார்? இல்லை நான் கழட்டி வச்சேன், நீங்களும் பார்த்தீங்க, பட் பாக்கெட்டில் போட்டுட்டீங்க, அதை கொண்டாந்து டேபிள் வச்சுருங்கன்னு. நமக்கு ஒரே பயமாகப்படும், என்னங்க அது, எல்லாம் யோசித்து பாருங்கள், உங்கள் பாக்கெட்டில் இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. உடனே அவர் பாக்கெட்டில் கைவிடுவார், மோதிரம் இருக்கும். உடனே சாரி சார், சாரி சாரி சார், கோச்சிக்காதீங்க சார் அப்படின்னு. இப்போ அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம பதட்டப்படுறோம் இல்லையா, என்னங்க பொண்ணுக்கு கல்யாண பத்திரிக்கை வேணா, நீங்கள் ஜோசியருங்கிறதுக்காக வந்தேன், ஏதோ கடைசியில் இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களா சார் என்ன அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார், சாரி சார் சாரி சார், டேபிள் மேலே வச்சேன், அப்படியே தெரியாதல பாக்கெட்டில் போட்டிருக்க, உங்களை கேட்டேன் சார், கோச்சிக்காதீங்க சார். இதே எட்டாவது எட்டை காமிச்சு இங்கே ஒரு நாளையோ ஏதோ காமிக்குதுன்னு வச்சிங்களேன், அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நாம் பாக்கெட்டில் வச்சுட்டு அப்புறம் அவர் செக் பண்ணுவார், அதில் இருந்திருக்கும் அந்த மோதிரம், அப்போ மாட்டிக்கும். அதாவது நட்சத்திரம் காட்டிய விஷயங்கள் தொடருமா தொடராதாங்கிறது தான் உபநட்சத்திரம் சார். இது ரொம்ப சிம்பிளாக கொடுப்பினை தசாபதின்ற புக்கில் 140வது பக்கத்தில் கருப்பு கலரில் ஒரு பார்டர் போட்டு நான் சொல்லியிருப்பேன் சார். யாருன்னா வச்சுருக்கீங்களா சார் அந்த புக்கு? அது அப்படியே படிக்கிறேன் சார், அது புரியுது புரியுதா என்னன்னு பாருங்கள். அதாவது நம்ம நம்ம பயிற்சி மையத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ யாருன்னா புத்தகம் தான் ஹீரோ. நான் ஒரு வகையில் வில்லன் மாதிரி தான், ஹீரோ வந்து புத்தகம் தான் சார், நம்மளாம் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவ்வளோதான். 140வது பக்கம் இருக்கா? 140வது பக்கத்தில் கருப்பு கலரில் ஒரு பாக்ஸ் போட்டிருக்குமா? ஏன் கருப்பு கலரில் பாக்ஸ் போட்டோம் சார்? மீதி எல்லாம் வெள்ளையாக இருக்கிறதா, கருப்பு கலரில் போட்டால் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுங்கிறதால. ஓகே சார், என்ன எதிர்க்கு பாருங்களேன், நட்சத்திரம் சம்பவம் சம்பவத்தை காட்டும் என்பதால் நட்சத்திரம் காட்டிய பாவ செயல் நடந்தே தீரும். ஓகேங்களா? அது தொடருமா தொடராதா, மற்றும் தொடர்ந்தால் விரைவில் முழுமை பெறுமா, தொடர்ந்தால் விரைவில் முழுமை பெறுமா, அது கண்டினியூஸாக 100% நடைபெறுமா, அல்லது தொடர்ந்த பிறகு பாதியிலேயே நின்று விடுமா, அல்லது நட்சத்திரம் காட்டிய பாவ செயல் பல சிக்கல்களுடன் முட்டுக்கட்டைகளுடன் தொடர்ந்து முழுமை பெறுமா என்பதை உபநட்சத்திரம் தீர்மானிக்கும். இது புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நட்சத்திரம் காட்டிய பாவத்திற்கு உபநட்சத்திரம் 8-12 பாவங்களை காட்டினால் நட்சத்திரம் காட்டிய பாவ பலன் நடைபெற துவங்கிய சிறிது காலத்திலேயே தொடர்ந்து நடைபெறாமல் விரைவில் முடிவுக்கு வந்துவிடும். நட்சத்திரம் காட்டிய வீட்டிற்கு உபநட்சத்திரம் 8வது வீட்டையோ 12வது வீட்டையோ காமிச்சா, நட்சத்திரம் காட்டிய சம்பவம் ஆரம்பித்த சிறிது காலத்திலேயே என்ன விரைவில், இந்த விரைவில் அப்படிங்கிறது நீங்கள் படிக்காமல் போயிட்டீங்கன்னா கஷ்டம், அவ்வளோதான். இந்த விரைவில் அப்படிங்கிறதுக்கு என்ன, உடனடியாக உடனடியாக முடிவுக்கு வந்துவிடும். உபநட்சத்திரம் காட்டிய பாவங்கள் உடனே செயல்பட ஆரம்பிச்சிடும். அதாவது இங்கே 8 இங்கே 7ன்னு வரும்போது இந்த சம்பவம் ஆரம்பித்த உடனே அது கட் ஆகிட்டு அப்புறம் 7வது பாவம் வேலை செஞ்சிடும். இந்த 8 இந்த 7 இது நட்சத்திரம் உபநட்சத்திரம். ஓகேங்களா? ஆ ஆமாம் சார், ஆமாம் சார், அதுவும் உடனே கட் ஆகிடும். அதான் அதாவது என்னென்னா சார், அது என்னென்னா சிக்கி கொண்டு வெளியே வர முடியாமல் தவிப்பதுன்னா இந்த 8வது பாவத்துடைய சம்பவங்கள் பாசிட்டிவாக போகும், அது நெகட்டிவ், அதாவது அதில் இருக்கிற நெகட்டிவ் வந்து நமக்கு கிடைக்காது. அதாவது நல்லா புரிஞ்சுங்களேன், 3வது 8 இங்கே 3 வரும்போது 3 தான் வேலை செய்யும், அப்போ 8 வேலை செய்யாது, உடனடியாக 3வது பா வேலை செய்யும். அது என்ன காமிக்குன்னா, அந்த 8க்கு 7க்கு என்ன வித்தியாசம்னு சொல்கிற பாருங்களேன், இங்கே 7ன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா 8வது பாவம் கம்ப்ளீட்டாக காலி ஆகிடும். 3வது பாவம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் 8வது பாவம் வேலை செய்யாது, ஆனால் அது வந்து கெட்டவன் கெட்டிடன் கிட்டிடம் ராஜயோகன்ற மாதிரி, ஏன்னா எதிர்மறையாக வேலை செய்யுது. எதிர்மறையாக வேலை செய்யுது என்னென்னா, 8வது பாவங்கிறது நம்ம பொருள் காணாத போகுது சார், 7னா அந்த பொருள் கிடைச்சிது, 3னா யார் திருடினாங்க, என்ன விஷயத்துக்காக திருடினாங்க, ஏன் திருடினாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நமக்கு தெரியும் சார். 3னா என்ன சார், 2-8னா சம்பவம் சம்பவமாகவே நடக்க போகுது, சம்பவம் சம்பவமாகவே நடக்க போகுது. 2-8னா ரெண்டு ஒரே கிரகமாக இருந்தால் அந்த மாதிரி அமைப்பு வரும். ஆ சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். சார் வந்து கார்த்திகேயன் சார், சீனியர் பர்சன்,
அநேகமாக என்னுடைய வயசு என்னவோ அதை விட ரெண்டு வயசோ அல்லது மூணு வயசோ கூட்டிங்க, அதான் அவர் ஜோஷி அனுபவம். மிகப்பெரிய நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும். அனைவருக்கும் வணக்கம். யாரோ ஒரு கடலூருக்கு, கடலூர்லேருந்து, கடலூரில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டுகளாக ஏன் ஆறு எட்டு வருஷமாக நடத்திருக்கோம், எட்டு வருஷமாக நடத்திருக்கோம், எட்டு வருஷமாக வகுப்பு நடக்குது. என்ன வேடிக்கைன்னு சொன்னால், நம்முடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நூல்களும் அத்தனை விஷயங்களையும் கேபி கிருஷ்ணமூர்த்தி செய்த பணியை வளர்த்த விதங்கள் வெவ்வேறு. பாஸ்கர் ஒரு முறை, அதுக்கப்புறம் நம்ம தேவராஜ் சார் வந்து அதை இன்னும் மிகவும் எளிமைப்படுத்தி பலவித விஷயங்களை சேர்த்து இதில் வகுக்கப்பட்ட ஒரு செய்தி என்பது பெரிய விஷயம். நாங்கள் பிஏ அஸ்ட்ராலஜி, எம்எஸ்சி அஸ்ட்ராலஜிலாம் முடித்தோம், எது பேருக்கு தான் முடித்தோம். ஏன்னு கேட்டால், நம்ம பழைய அஸ்ட்ராலஜர் சரி படிப்புமே நடித்தோம், வேறு ஏதாவது புதிய செய்தி. ஆனால் புதிய செய்தி தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும், புதிய செய்தி தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும், ஆனால் எங்களுக்கு அமைந்த ஹெச்ஓடி ஒரு நல்ல ஸ்காலர், பிஹெச்டி. அதனால் புதிய புதிய செய்திகளில் பழைய செய்திகளை புது விதமாக அவர் கூறினார். அதனால் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு படித்ததுனால. அதுக்கப்புறம் முடித்த உடனே ஐயாட்ட வந்தோம், ஒரே ஒரு கிளாஸ் தான் முடித்தோம். அப்போ நாங்கள் என்ன கேட்டோம்னு சொன்னால், ஒரே கேள்வியே ஃபஸ்ட்டு அன்றைக்கே முதல் கிளாஸ் முடிஞ்ச உடனே நைட்டு வந்து கடல் பாண்டிச்சேரி ரெண்டு பேர் நாங்கள் வந்தாங்க. அவருடைய ஜாதகத்துக்கும் நம்முடைய ஸ்டெல்லருக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமை, அதில் என்ன பலன் சொல்லி இதில் என்ன பலன் சொல்லி நடத்திக்கிட்டு இருக்கோம். சார் கேட்டாங்க, எப்படி காலை விழுந்து போச்சு, என்ன நடக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க என்னது சொன்னோம். அதுக்கப்புறம் வந்த உடனே உடனே கிளாஸ் போட்டோம் கல்லூரில், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு வேடிக்கை என்னன்னு சொன்னால், இப்போ சாதாரண ஒரு பொம்மை இருக்குது, அந்த பொம்மைக்கு உயிர் இல்லை. கடையில் ஒரு பொம்மை வாங்குகிறோம், இந்த செல்லருடைய தாத்பரியமே ரொம்ப எளிமையாக அதை புகுத்த விதம் அது தான், அந்த பொம்மைக்கு உயிர் இல்லை. பாவம்ங்கிறது என்ன, குழந்தை பிறந்த நேரத்தில் உதிக்கின்ற லக்னம், அது எந்த மையப்புள்ளியில் இருக்கிறதோ அதுதான் ஆரம்பம். ஆனால் அது என்ன தொடர்பு கொள்கிறது அந்த லக்ன பாவம், அதை பாவம்னு சொல்கிறோம். அப்போ 12 பாவங்கள் புரியுது. ஏன்னா சாதாரண பழைய பாரம்பரியத்தில் 30 டிகிரி தான், இதில் அப்படி இல்லை. தெற்கணித்துலையும் அப்படி தான். ஏன்னா நாங்கள் வந்து இதை விட வேடிக்கணும்னா 68-69 ஒரு என்னுடைய மகன் கருவாக இருக்கான், அப்போ அவனுக்காக ஒரு யாதகம் போட்டான். 69 பாக்கியப்படி போட்டாச்சு, எத்தனை மணிக்கு பிறப்பான், என்ன தேதி, என்ன கிழமை, என்ன நட்சத்திரம், என்ன லக்னம் அப்படிங்கிற வரைக்கும் போட்டாச்சு பாக்கியத்தில் பிறப்பான். 8 மாதம், ஆனால் அதுக்காக நான் கஷ்டப்பட்டது 6 மாதம். ஒரு ஜாதகத்தை, பிறப்பு ஜாதகத்தை போடுறதுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதை அனுபவித்தேன். கடைசியில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அதை தெற்கணிதமாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கு எனக்கு சிஜி ராஜனுடைய கணித நூல் உதவிச்சு. வாக்கியத்தை தெற்கணிதமாக மாற்ற முடியும், தெற்கணிதத்தை வாக்கியமாக மாற்றலாம், மாற்ற முடியும், கொஞ்சம் சிரமப்படணும். ஆனால் கணிதத்தில் கொஞ்சம் சிறப்பு இருந்த பயிற்சி இருந்தால் மாற்றலாம், வேறு ஒன்றும் கிடையாது. இதுவும் அப்படி தான். ஆனால் இதில் வந்து நமக்கு சாஃப்ட்வேர் ஆகிடுது. இப்போ எல்லாமே சாஃப்ட்வேர், வாக்கியம் சாஃப்ட்வேர், தெற்கணித சாஃப்ட்வேர், ஜாமல் கோட் சாஃப்ட்வேர், எல்லாம் சாஃப்ட்வேர் ஆகிடுது. ஆனால் என்கிட்ட நான் 4-5 சாஃப்ட்வேர், என் பழக்கம் என்னென்னா வந்து எனக்கு போட்டு காமிக்கணும், நான் சொல்கிற டேட்டுக்கு கரெக்டாக இருக்கணும், வாக்கி மாவட்டம் திருக்கணித மாவட்டம் அப்படின்னு சொல்லுவேன். இது என்ன ஆச்சுன்னு கேட்டால், திருக்கணிதம் மாற்றிட்டேன். அப்போ 69 டிசம்பர் இவரை தேடிக்கிட்டு போகிறேன், யாரை, கேபி கிருஷ்ணமூர்த்தி சாரை, அவர் தான் இதனுடைய சல்லனுடைய மூல குரு, அவங்களை தேடிக்கிட்டு போகிறேன். அன்றைக்கு பார்த்து சிங்கப்பூர் போயிட்டாங்க, ராயப்பேட்டை வீடு ரைட்டா சார், அங்கேருந்து திரும்பி நான் வந்துட்டேன். சைதாப்பேட்டை, சைதாப்பேட்டை உள்ளே இருந்தார் அப்போ. ஆமாம், அந்த சந்து உள்ள. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், போக முடியல. அப்புறம் 71 திரும்பி போனேன், மீண்டும் போகும்போது கிடச்சாங்க, அவங்க கையாலேயே புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அவங்க சில வழிமுறைகள் சொன்னாங்க,
என்னென்ன மாதிரி செய்யணும், அப்போ உங்களுக்கு தேவை யாருன்னு கேட்டால் யாராவது ரெண்டு பேர் படிக்கிறவங்க வேணும்ட்டார். இப்போ மாதிரி எங்களுக்கு அப்போ படிக்கிற ஆள் இல்லை, இப்போ வேறு வழியில் நம்ம நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே அதெல்லாம் வந்து இருக்குது இல்லைன்னு சொல்ல. இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு மட்டும் அவங்க ஆசீர்வாதம் இல்லை இருக்கும், கட்டாயம் உண்டு, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, இல்லை விட்டுங்க பரவாயில்ல இருக்கட்டும் ஒன்று அமைச்சிக்கலாம். என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்ககிட்ட போகும்போது ஜாதகத்தை எடுத்துன்னு போனேன், பையன் இறந்துட்டான், பிறந்து 22 நாள் இறந்துட்டான். என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் கிட்டத்தட்ட 2.5 நிமிஷம் வித்தியாசம் வந்தது. ஏன் இதை சொல்லுன்னா, கணிதத்தில் அவ்வளோ உண்மைகள் இருக்குது, அவையெல்லாம் தொகுத்து ஒரு சாஃப்ட்வேர் அழகாக போட்டுக்கார் சார், பிரச்சனை இல்லை. அப்புறம் அவங்ககிட்ட காமிச்சேன், ஏன்னா அவங்க கணக்கு தெரிஞ்சவங்க. உடனே பார்த்தோன்னு சொன்னார், இது லக்னம் தப்பாக இருக்குது டாக்டர். உள்ளே நான் நுழையும் பொழுதே ஹரி தான் வெளியிருந்தாப்புல அவன் சன்னு, உள்ளே போய் சொன்னார். உடனே என்ன பண்ணிட்டார், ஒரு பேரை மட்டும் குறிச்சிக்கிட்டு டைம் குறிச்சிக்கிட்டு கீழே ஒரு லைன் எழுந்தார், ஜோதிட சம்மந்தமாக கேள்வி கேட்க வருகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதி பேப்பர் போட்டார், அது யாதவன் பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் அவங்க போன உடனே என்னை கூப்பிட்டார், உள்ளே போனேன், எடுத்து காமிச்சார். அவருக்கு என்னென்னு கேட்டால் பிரசன்னந்தான் அவர் மெயினாக பார்த்தார், பிரசன்னத்தில் தான் பலன் சொன்னார். நீங்கள் போகும்பொழுது என்ன நடந்தது, எத்தனை மணிக்கு வந்தீங்க, அதை வச்சுக்கிட்டே பலன் சொல்லிட்டார். அப்போ தான் சொன்னார், நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு பஸ்ஸு கிராஷ் ஆகுது, இல்லை வழியில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது, அது அப்படியே டயத்தை மட்டும் குறிச்சிக்கிட்டு வந்துருங்க, அவ்வளோதான் போகிறோம், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், அந்த பிரசன்னத்தில் வருகின்ற விஷயந்தான் உண்மை அப்படின்னார். நீங்கள் எத்தனை மணிக்கு வேணால் போடுங்க, அந்த நேரம் தான் முக்கியம். இது மாதிரி பல விஷயங்களை சில ஆலோசனைலாம் சொன்னார். கடைசியில் என்னாச்சுன்னா, இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்லிட்டார், இத்தனை நிமிஷம் இத்தனை வினாடி இல்லை தப்பு அப்படின்னு சொல்லிட்டார். ஒன்றுமே கணக்கு போடுவீங்க, எப்படி தான் பார்த்தாருன்னு தெரியல. அவர் எல்லாத்தையுமே பிரசன்னமாக்கினார். நாங்கள் வந்த பிறகு ஒரு வாரம் ட்ரை பண்ணி செஞ்சோம், நல்லா இருந்தது, உண்மையிலேயே பலன்கள் கரெக்டாக வந்தது. அதுக்கப்புறம் முன்னி முடியல. அப்புறம் எனக்கு லெட்டர் எழுந்தார், ஒரு 2-3 அட்ரஸ் மாயாவரம் கும்பகோணம். அவங்க 3 பேர் 2 பேரையும் சந்தித்து பார்த்தோம், உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஒரே வார்த்தை சொன்னார், நீங்கள் 4 பேர் 5 பேர் சேர்ந்து படித்தீங்கன்னா நிச்சயமாக நான் போட்டிருக்கிற ரூலை விட அதிகமான ரூல் நீங்கள் போடலாம். அந்த ஒரு கருத்தை என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் நான் பார்க்க முடியல அவரை. அப்புறம் எனக்கு ப்ரொமோஷன் அது இதுன்னு நான் போய் நான் டெலிஃபோனில் ஒர்க் பண்ணியிருந்தேன், ஒரு 40 ஆண்டுகள் ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகிட்டேன். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், சார் இந்த மாதிரி பொம்மை தயார் பண்ணிட்டுக்கார், ஒரு பொம்மை கடையில் வாங்குகிற பொம்மை தான், அதுக்கு உயிர் இல்லை. ஆனால் உயிர் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுறான், பின்னாடி பேட்டரி வச்சு கீ கொடுத்துருக்கான் இல்லையா, இருக்கா இல்லையா, அந்த மாதிரி பொம்மையும் இருக்குது. ஆனால் இந்த பொம்மைக்கு உயிர் இல்லை. அது உயிர் உண்டாக்குறது என்ன விஷயம்னு சொன்னால், அந்த பாவத்தினுடைய தொடர்புகள் தான். அந்த தொடர்புகள் என்ன வருதோ அந்த தொடர்புகள் இந்த பாவத்தை இயக்குது, ரைட்டா சார். அந்த பாவத்தை லக்ன பாவம் எடுத்துன்னா, லக்ன பாவம் கொள்ளுகின்ற தொடர்புகள் என்னவோ அந்த தொடர்புகள் இந்த லக்னத்தை இயக்குது. ஆனால் இவர் அவர் ஆயிடுறார், லக்னம் தனியாக வேலை செய்ய முடியாது, எந்த பாவமும் தனியாக வேலை செய்யாது, அதான் உண்மை. அவர்கள் கொள்ளுகின்ற தொடர்பு இந்த பாவங்களை இயக்கிறது. இந்த ஃபிலாசபி தான் இதில் மெயினாக இருக்குது. ஸ்டெல்லர்லேயே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இதுதான், 10-9 தொடர்பு. அவன் வேலை செய்ய மாட்டான், உத்தியோகம் ஆக மாட்டான், கடை வைக்க மாட்டான், வியாபாரம் பண்ண மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான், ஒன்றுமே கிடையாது. அதே போல் இந்த ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை வளர்க்கும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்குது, ரொம்ப அருமையான லாஜிக். ஏன்னா அது பாரம்பரியத்தில் எந்த நூல்களையும் இல்லாத விஷயந்தான். பராசர ஓரா, பாரிஜாதவம், பரதீபிகை, ஜாதகாபரணம், எல்லா நூல்லையும் பார்த்தா எதுலையுமே இல்லை இந்த ஒரு லாஜிக், அருமையாக எடுத்திருக்கார். அகம்புறம் இது மாதிரி பல விஷயங்களை இதில் புகுத்தப்பட்டது. ஆனால் அகம்புறத்தை மட்டும் யவனர் சொல்லியிருக்கார் அகம்புறம் என்பதை நம்ம பார்க்கணும். அதுக்கு சில உதாரணங்கள், அவர் கொடுத்த உதாரணம் வேறு, சார் கொடுத்த உதாரணம் வேறு, யவனர் மட்டும்தான் சொல்கிறார் அந்த அகம்புறம் என்பதை, வேறு யாரும் சொல்ல, யவனர் மகரிஷி. இது மாதிரி பல நூல்களில் இருக்க விஷயங்கள்லாம் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, யாராவது பல நூல்களில் படித்தவங்களாக இருந்தாங்கன்னா அதை தேடி பாருங்கள். அதே போல் சூரியன் அவருடைய இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.